வெல்கம் டு அனிதா மரிஷ்ணா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈஸியான சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. தேங்காயெலாம் அரைச்சி ஊற்ற தேவையில்லை. நான் அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு முட்டையை ஃபஸ்ட்டு உடச்சி ஊற்றிக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச கறி மசாலா தூள், இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெசரி வைக்க போகிறோங்க. இந்த மசாலாலாம் சிக்கனுக்குள்ளே ஊற வரைக்கும் நம்ம அப்படியே பெசரிட்டு ஒரு மூடி போட்டு வெயிட் பண்ணலாங்க. சிக்கன் நல்லா ஊறங்குள்ளேயும் நம்ம வணக்கிற பொருள்லாம் வணக்கிக்கலாங்க. இது ஒரு மூடி போட்டு அது ரெஸ்ட்டில் இருக்கட்டும். அது வணங்க வரைக்கும் ரெஸ்ட்டில் இருந்தால் போதும். நம்ம வெங்காயம் தக்காளியெலாம் வணக்கி எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்குறேங்க. நாங்கள் தேங்காய் அதிகம் யூஸ் பண்ணுறனால நான் தேங்காய் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு நம்ம வீட்டில் என்ன குழம்பு வைப்போமோ அந்த எண்ணெய் எடுத்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொடிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வணக்கி கொடுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வணங்கி வந்துருச்சுங்க. இப்போது மூணு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்குறேங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வணக்கி கொடுக்கலாங்க. தக்காளி நல்லா வணங்கட்டும். தக்காளி சீக்கிரம் வணங்குறதுக்காக கல்லுப்பு சேர்த்துக்கிறோங்க. ஆல்ரெடி சிக்கன் பெசரி வைக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் ஒரு பிரட்டு பிரட்டிட்டு ஒரு மூடி போட்டு வெயிட் பண்ணலாங்க. அப்போ தக்காளி சீக்கிரம் வெந்துடும். இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் நேரம் ஆயிடுச்சு. தக்காளி நல்லா மசியாக வெந்து வந்துருச்சுங்க. இதுக்கு மேலே நம்ம சிக்கனை சேர்த்து வணக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். ஏன்னா சிக்கன் வேகும்போது இந்த கொத்தமல்லி தழையோட டேஸ்ட்டும் சேர்ந்து இன்னுமே டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இப்போது ஊற வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு கிளறு கிளறி மூடி போட்டு வெயிட் பண்ணலாங்க. இதுக்கு நம்ம தண்ணியோ இல்லை வேறு எதுவுமே இப்போ சேர்க்க வேண்டாம். மசாலா எதுவுமே வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சிக்கனுக்கு சேர்த்துருக்குறோங்க. காரம் அதிகம் வேணுன்றவங்க அடுத்து நம்ம அப்புறமேலு நான் சொல்கிற இடத்துல நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம காரம் எதுவும் சேர்க்க வேண்டாங்க. ஏன்னா இப்போ சேர்க்காம இனி நம்ம குழம்புக்கு தண்ணி சேர்ப்போங்க. அந்த இடத்துல சேர்த்துக்கலாம். இப்போ இதை மட்டும் எல்லாத்தையும் ஒரு கிளறு கிளறி ஒரு மூடி போட்டு வெயிட் பண்ணலாங்க. சிக்கன் வேகட்டும். வேகும் போதே சிக்கன் இதில் உள்ள மசாலா உள்ள டேஸ்டெல்லாம் உள்ளே இழுத்து வெந்துருங்க. அதனால் சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்குது. அதில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியே வருதுங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு மிளகாத்தூள் பத்தலைன்னா தண்ணி சேர்த்துட்டு டேஸ்ட்டு பாருங்கள். டேஸ்ட்டு பார்த்துட்டு மிளகாத்தூளோ உப்போ பத்தாமல் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாங்க. நமக்கு சிக்கன் இதே ஸ்டேஜில் வேணும்னா இப்படியே பரிமாறிக்கலாங்க. இல்லை குழம்பு மாதிரி தான் வேணும் அப்படின்னா இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க. எனக்கு சிக்கன் குழம்பாக வேணுன்றனால நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலக்கலக்கி மூடி போட்டு கொதிக்க வைக்கலாங்க. குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. இப்போது கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாங்க. அவ்வளோதான். ஈஸியான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம தேங்காய் எதுவும் அரைக்கலை, மசாலா எதுவும் அரைச்சி ஊற்றலை. நார்மலாக சிம்பிளாக வச்சுருக்குறவங்க டேஸ்ட் அதிகமாக இருக்கும். தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் மசாலா எதுவும் வறுத்து அரைச்சி ஊற்றாமல் ஈஸியாக கொஞ்ச நேரத்தில் செஞ்ச சிக்கன் குழம்புங்க. சூப்பராக இருக்கும். தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சா என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்டில் இருக்குங்க. பார்க்குறதுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். அந்த முட்டை ஊற்றி வச்சதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் அனிதா மரிஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.